வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பண்ண போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு மசாலா. இது ஒரு சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. கல்யாண வீட்டில் பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மூணு உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்து வேக 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாட்டம் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.